வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம குடும்பத் தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை தமிழக அரசு வழங்குறதா அறிவிச்சிருந்தாங்க. அதனால ஜூலையிலிருந்து கொடுக்கறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம ரேஷன் கார்டில் என்னென்ன மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ரேஷன் கார்டு மாற்றத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ரேஷன் கார்டில் என்ன குறியீடு இருக்கணும், எதை எதை மாற்றம் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம குடும்ப தலைவிகளுக்கு தான் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கறதா தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அதனால நம்ம ரேஷன் கார்டில் குடும்ப தலைவியோட ஃபோட்டோ இருக்கணும். தமிழக அரசு அரிசி அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய்னு அறிவிச்சாங்கன்னா NPHHS என்று குறியீடு இருக்கும் அட்டைக்கு கிடைக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா NPHSNC, இது வந்து பொருட்கள் இல்லாத குடும்ப அட்டை, இதுக்கும் கிடைக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா NPHH, முன்னுரிமை குடும்ப அட்டை, இதுக்கு கிடைக்கும். அனைத்து விதமான பொருட்களும் நம்ம ரேஷன் கடையில் வாங்கிக்கலாம். அடுத்தது PHHAAY, முன்னுரிமை குடும்ப அட்டை, இந்த அட்டைக்கும் 1000 ரூபாய் கிடைக்கும். இதோட 35 கிலோ அரிசியும் மற்ற பொருட்களும் வாங்கிக்கலாம். PHH, முன்னுரிமை குடும்ப அட்டை, இந்த குறியீடு உள்ள அட்டைக்கு அனைத்து பொருளுமே குறைந்த விலையில் கிடைக்கும். இது மட்டுமல்ல, மிகவும் முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மார்ட் கார்டில் குடும்ப தலைவரோட ஃபோட்டோ இருக்கா, குடும்ப தலைவியோட ஃபோட்டோ இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா குடும்ப தலைவிக்கு தான் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. குடும்ப தலைவரோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை மாற்றிடுங்க குடும்ப தலைவியோட ஃபோட்டோவாக. தாலுக்கா ஆஃபீஸில் இசேவை மையத்தில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணோன்னா மாற்றி கொடுத்துருவாங்க. நம்ம அப்ளை பண்ணோன்னே இந்த குறியீடு எண்ணும் கொடுக்குறாங்க, இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்தில் நமக்கு ஃபோட்டோ மாறி வந்துடும். நீங்களும் உங்களோட ஸ்மார்ட் கார்டை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சரி செஞ்சுக்கோங்க. இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.